ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி வந்து ரொம்ப வயசானவங்க இருப்பாங்கலாம் வந்து ஆக்டிவ் இல்லாமல் இருப்பாங்க ஃபிட்னஸில், அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஸ்டெப்ஸை வச்சு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், ஒரு பேசிக்காக ஒரு 4 எக்ஸசைஸ் 5 எக்ஸசைஸ் தான், ஓகேங்களா? 4 எக்ஸசைஸ் தான் டோட்டலாக, ஓகேங்களா? ஒரு பேசிக்காக வந்து என்னென்ன பண்ணலாம், எப்படி எப்படி ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம், ஸ்டெப்ஸை வச்சு என்னென்ன பண்ண முடியும் நம்மளால் வீட்டில், ஓகேங்களா? எதுவுமே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல எஃபெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம கலை பண்ணி காமிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து அவர் வந்து ஸ்டெப்ஸில் வந்து வேகமாக முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பீடாக ஏற போகிறாரு, ஸ்பீடாக இறங்க போகிறாரு. இது வந்து உங்களுக்கு வார்ம் அப் மாதிரியே இருக்கும், நல்லா வந்து உங்கள் காஃப் மசில்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டார்ட். நீங்கள் இவ்வளோ வேகமாக பண்ணணும் இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பண்ணால் போதும். ஏன்னா நம்ம இருக்கிற ஸ்பேஸில் தான் பண்ண போகிறோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கவே தான் இந்த வீடியோ. அவர் வந்து ட்ரெயின்டு பர்சனு, ஸோ அந்த மாதிரி பண்ணுறாரு வேகமாக, நீங்கள் அவ்வளோ வேகமாக பண்ணணும் இல்லை. செகண்ட் எக்ஸசைஸ் வாங்க காலை, செகண்ட் எக்ஸசைஸ் இப்போ வந்து அவர் வந்து உக்காந்துருவார். இப்போ வந்து அவர் வந்து பண்ண போகிற ஒர்க் அவுட் பாருங்கள், அவர் வந்து அப்படியே ஏறுறாரு ஒரு ஒரு படிக்கட்டாக கையை வச்சு. இது வந்து உங்கள் ஷோல்டர்ஸுக்கு எஃபெக்ட்டு, ட்ரைசப்ஸுக்கு எஃபெக்ட்டு, போத் உங்கள் ஆர்ம்ஸிங் மசிலுக்கும் எஃபெக்ட்டு. அப்படியே அவர் ரிட்டர்ன் இறங்குவார். இப்போ இறங்குவார். இது நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணோம், பொறுமையாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்ட்டு. இறங்கும் போது இன்னும் பொறுமையாக பண்ணுங்கள், ஏறத விட அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்ட்டு. சூப்பர். இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஒரு படிக்கட்டாக ஏறந்து வந்து அவர் ரெண்டு ரெண்டு படிக்கட்டாக ஏற போகிறாரு. இது ஏறும்போது வந்து பொறுமையாக ஏறுவார், இறங்கும் போது ஒரு ஒரு படிக்கட்டாக வேகமாக இறங்குவார். ஏன்னா இது உங்கள் மசிலுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கு. இது ரெண்டு ரெண்டு படிக்கட்டாக, உங்களால் முடிஞ்சால் 3 படிக்கட்டாக கூட ஏறுங்க. ஏறும்போது பொறுமையாக ஏறுங்க, இறங்கும்போது ஸ்பீடாக இறங்குங்க, உங்களால் முடிஞ்சது. இது எவ்வளோ நேரம் பண்ணணும்னா இல்லை, உங்களுக்கு எப்போ டயர்டாக ஃபீல் ஆகுதோ அது வரையும் பண்ணுங்கள். செம்ம ஒர்க் அவுட்டு, ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட்டை மட்டும் எப்பவுமே வந்து குறைச்சி மதிப்பு போடாதீங்க. எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் அது பண்ணி பார்த்தா தான் அந்த அருமை தெரியும். ஓகே, ஃபோர்த் எக்ஸசைஸ். இப்போ வந்து அவர் வந்து இப்போ ஏறின மாதிரி இப்போ சைடில் ஏற போகிறாரு ஸ்டெப்ஸை. இப்போ அதே மாதிரி இந்த சைடில் இறங்குவார். இப்போ வந்து ஆப்போசிட் லெக்கு, ஃபிஃப்த் எக்ஸசைஸ் இது. அவ்வளோதான், இதுதான் நம்மளாக நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டெப்ஸை வச்சே பண்ணுறோம், வேறு எதுவுமே ஒர்க் அவுட் இல்லை, எந்த எக்யூப்மெண்ட்ஸும் தேவையில்லை. உங்கள் லெக்குக்கு வந்து அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும் இது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவான இல்லாத பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு நார்மல் இந்த பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு லேடிஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கலை எப்படி இந்த எஃபெக்டாக இருக்கா ஒர்க் அவுட்டு? ஓகே, இது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.